ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆரிக்ஸ் பிஜன் லவர். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, புறாக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணு நோய் வந்துட்டுக்குது. அது எப்படி ரெஸ்க்யூ பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல அந்த புறாவை வந்து நான் வந்து டெட்டாயில் வந்து போட்டு முதல்ல கழுவிக்குங்க. நான் வந்து மோஸ்ட்லி முதல்ல கழுவிட்டேன், அந்த வீடியோ பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் ஒரு 40 ரூபா கொடுத்து ஃபெஸ்டிஃபிட்டின் அப்படி ஒரு இந்த மாதிரி மெடிசன் வாங்கிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 தடவை போடுங்க அந்த மெடிசனு. ஒரு தடவைக்கு வந்து 2 ட்ராப்ஸ் போடுங்க. ஒரு ட்ராப்ஸ் போட்டுட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் கழித்து இன்னொரு ட்ராப்ஸ் போடுங்க. அப்போ தான் அந்த வந்து மருந்து கூட உள்ளே கண்ணுக்குள்ளே போகும். போட்டு 2 ட்ராப்ஸும் போட்டு பிறகு கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணை பிடிச்சினே இருங்க. அப்போ தான் அந்த மருந்தெல்லாம் உள்ளே போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், பிடிச்சிட்டு கூண்டுக்குள்ளே திருப்பி வச்சு விட்டுருங்க. கூண்டுனால் அது நீங்கள் எதில் தனிமையாக படுத்தி வைக்கிறீங்களோ அந்த அதில் விட்டுருங்க. முதல்ல நோய் வந்தோடனே புறாவை வந்து முதல்ல தனிமையாக படுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டே பார்க்கணும். அதுலேயே விட்டு பார்த்தீங்கன்னா மற்ற புறாக்களுக்கும் டிசீஸ் வந்துடும். ஒரு புறாவோட நோய் வந்து ஒரு புறாவோடவே போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு கூட கொஞ்சம் நிம்மதியாக இருக்க. மொத்த புறாக்கு டிசீஸ் வந்துச்சுன்னா நம்மளால் அது ரெஸ்க்யூ பண்ண முடியாது. தீனி கூட போட்டுடலாம், ஏன்னா அது கடலை தான் ரொம்ப பிடிக்கும் புறாக்களுக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா கடலை தான் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த தீனியும். கடலை பார்த்திங்கன்னா நீங்கள் சம்மர் சீசன்லேயும் போடலாம், குளிர்காலத்துலேயும் போடுறான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அந்த புறாவை திரும்ப நம்ம கேஜுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஓரத்தில் வச்சு மேலே துணி போட்டு விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் ஆரிக்ஸ் பிஜன் லவர். தேங்க்யூ.